வாழை ஒரு முக்கியமான பலப்பயிர் முக்கணிகள் ஒன்றா போற்றப்படும் வாழையை வந்து தமிழகத்தில் வந்து அதிக அளவில் வந்துட்டு பயிர் சாகுபடி செஞ்சு செஞ்சுட்டு வராங்க இந்த வாழை வந்து அதிக அளவில் வந்து மருத்துவ குணங்களை கொண்டு இருந்தாலும் அதிக பலன்களை நல்கிறதுனால தான் வந்துட்டு முக்கணிகள் ஒன்றாக வந்து போற்றப்படுது இந்த வாழையில் பல நவீன நுட்பங்கள் இப்போ இருக்கிற போதிலும் விவசாயிகளுக்கு சரியான விழிப்புணர்வு இல்லாமல் அதிக அளவில் வந்து விளைச்சல் இழப்பை சந்திக்கிறாங்க அந்த விதத்தில் வந்து பெரிய விளைச்சல் இழப்பை வந்துட்டு ஏற்படுத்துறதுன்ட்டு பார்த்தோம்னா வந்துட்டு நோய்கள் வந்து மு மிக முக்கிய பங்கு வகிக்குது அதனால் விவசாயிகளுக்கு என்னென்ன மாதிரியான வந்து நோய்கள் வந்து வாழையை தாக்குது அதுக்குண்டான வந்து மேலாண்மை முறைகள் என்ன அப்படின்றத வந்து இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் நோய்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான நோயின்ட்டு பார்த்தோன்னா வாழையில் பனாமா வாடல் நோய் இந்த நோயானது பூஞ்சானத்தால் வரக்கூடிய ஒரு வகையான நோய் இந்த நோயோடைய அறிகுறி எப்படி இருக்குன்னா இந்த நோய் நேரடியாக கன்றை வந்து தாக்கி பாதிப்பை ஏற்படுத்தாது இதுக்கு சின்ன இன்ஜுரி அதாவது வந்துட்டு சில காயங்கள் இருந்தால் தான் வந்துட்டு பயிருக்குள்ளே வந்துட்டு செ செல்லும் அந்த விதத்தில் இதுக்கு இந்த நோயை உருவாக்குறதுக்கு உதவி புரிகிறதுன்ட்டு பார்த்தோம்னா நூற்புழுக்கள் வந்து பெரிய அளவில் வந்துட்டு இந்த பூஞ்சானத்துக்கு வந்துட்டு உதவி புரியும் இந்த நூற்புழுக்கள் கிழங்கை வந்து தாக்கி அதன் மூலமாக வந்து இந்த ஃபிசேரியம்ட்டு சொல்லக்கூடிய பூஞ்சானம் வந்து பயிருக்குள்ளே வரும் பயிருக்குள்ளே வந்த பூஞ்சானத்தோடைய அறிகுறியை வந்து விவசாயிகள் வந்து நேரடியாக பார்க்குறதுன்ட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாவது மாதத்துலேருந்து எட்டாவது மாதத்துக்குள்ளே தான் வந்துட்டு நமக்கு வெளிப்புற வந்து அறிகுறி தென்படும் ஆனால் ஆரம்ப காலகட்டங்கள்லேயே இந்த நோயுடைய அறிகுறி வந்து அதாவது வந்து தாக்குதல் வந்து வாழையில் இருக்கும் அறிகுறியை பற்றி பார்த்தோம்னா இலைகளில் வந்து அதாவது அடி இலைகள் வந்து வாடி மஞ்சள் நிறமாகி வந்து ஒடிஞ்சு தொங்கிட்டுருக்கும் மேலே இருக்கிற இலைகள்லாம் வந்துட்டு ஈட்டி மாதிரி மேலே வந்து நீட்டிகிட்ருக்கோம் ரொம்ப தீவிரமான தாக்குதல் இருந்ததுன்னா ம மரம் முழுக்க முழுக்க வந்து வாடி வதங்கிடும் பூஞ்சானத்தை பற்றி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாற்பது வருஷங்களுக்கு வந்துட்டு மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு வகையான பூஞ்சானம் அதனால் தொடர்ந்து நம்ம வந்து வாழை சாகுபடியை செய்யறது வந்து பெரிய அளவில் வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்தும் அதோடு இல்லாமல் வந்து கற்பூரவள்ளி மொந்தன் ரஸ்தாலி போன்ற ரகங்களுக்கு அதிக அளவில் வந்துட்டு இந்த நோயுடைய தாக்குதலுக்கு உள்ளாகும் இந்த நோயை வந்து எப்படி பரவுதுன்ட்டு பார்த்தோம்னா மண் மூலமாகவும் நீர் மூலமாகவும் வந்து பரவக்கூடிய ஒரு வகையான நோய் இதை கட்டுப்படுத்துறதுக்காக என்னென்ன மேலாண்மை செய்யலான்னா முதல் வே வேலையாக வந்து தாக்குதலுக்கு உள்ளான பயிர்களில் வந்து கட்டாயம் வந்து நம்ம அப்புறப்படுத்தணும் அப்படி அப்புறப்படுத்தப்பட்ட அதாவது அந்த கிழங்கு இருந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோன்ற அளவில் வந்து சுண்ணாம்பை வந்து போட்டு விடணும் சுண்ணாம்போ இல்லாட்டி ப்ளீச்சிங் பவுடரு ஒரு கிலோவோ போட்டு அந்த இடத்துல கொத்தி விடணும் அது இல்லாமல் தரமான கன்றுகளை வந்துட்டு தேர்வு செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கன்று தேர்வு வந்துட்டு மே நோய் தாக்காத வயல்கள்லேருந்து வந்துட்டு சிறப்பான கன்றுகளை தேர்வு செஞ்சு அந்த கன்றை வந்து நேர்த்தி செய்கிறது ரொம்ப முக்கியம் கன்று நேர்த்தி எப்படி செய்யலாம் அப்படின்னா மேலே இருக்கிற வேர்களையும் வெளிப்புற தோலையும் வந்துட்டு நம்ம சீவிட்டு கரைசல் இல்லாட்டி களிமண் கரைசலில் நம்ம கிழங்க வந்து நினச்சி அதுக்கு மேலே வந்து இருபதுலேருந்து நாற்பது கிராம்ன்ற அளவில் வந்து ஃப்யூரடான்ட்டு சொல்லக்கூடிய குருணம் மருந்தை வந்துட்டு தூவி விடணும் இதனால் வந்து நூற்புழுக்களுடைய தாக்குதல் வந்துட்டு ஆரம்ப காலகட்டங்களில் இருந்து பயிரை வந்து பாதுகாக்கும் அதற்கடுத்து வந்து நம்ம நிச்சயமாக வந்து ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோன்ற அளவில் வந்து வேப்பம் புண்ணாக்கு பயன்படுத்துகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வேப்பம் புண்ணாக்கோட நம்ம நூற்புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்காக பெசிலோமைசிஸும் அடுத்தது ட்ரைக்கொடர் மாவிரடி ஒரு கிலோவும் சூடோமோனாஸ் ஒரு கிலோவையும் வந்து இந்த வேப்பம் புண்ணாக்கு அதோடு வந்து மக்கனை எருவோடு மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு குழிக்கும் வந்து நம்ம அடியிலே நடவு செய்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு போட்டோம்னா நல்ல பலனை கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் மூணாவது மாதம் ஐந்தாவது மாதம் ஏழாவது மாதம் இந்த மாதிரி மொத்தம் நான்கு முறை வந்து நம்ம இந்த சூடோமோனா ஸ்ட்ரைக்கோடமாக விரடியே ஒரு மரத்துக்கு இருபத்தஞ்சி கிராம்ன்ற அளவில் வந்து பயன்படுத்துகிறப்போ இந்த நோயுடைய தாக்குதலை வந்துட்டு வெகுவாக வந்துட்டு கட்டுப்படுத்தலாம் மேலும் நம்ம வயலில் வந்து இந்த கேந்தி பூண்டு சொல்லக்கூடிய துளுக்க சாமந்தி இந்த துளுக்க சாமந்தியை வந்து அங்கங்கே நம்ம பயிர் சாகுபடி செய்கிறது மூலமாக வாழைக்கு இடையில் அந்த நூற்புழுக்களை வந்து கவர்ந்து நம்ம அழிக்கலாம் அதனால் துளுக்க சாமந்தி சாகுபடியும் வந்துட்டு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அடுத்தது நோயுடைய தாக்குதல் ரொம்ப அதிக அளவில் இருக்குது அப்படின்ற சமயங்களில் நிச்சயமாக வந்து நம்ம நீர் பாய்ச்சதில் வந்து வேறு மாற்றுப்பாதையில் வந்துட்டு மாற்றணும் நோய் தாக்கப்பட்ட பயிரில் இருந்து தான் அடுத்த பயிருக்கு வந்து இந்த பூஞ்சானம் வந்துட்டு பரவும் அதனால் மாற்று வழியில் நீர்ப்பாசனம் செய்கிறது ரொம்ப அவசியம் நோய் தாக்குதல் அதிக அளவில் இருக்கிற கூடிய சமயங்களில் நம்ம கார்பன் சொல்லக்கூடிய ரசாயனம் வந்து கொல்லியை ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு கிராம்ன்ற அளவில் தண்ணியை கரைச்சி வேர்புறத்தில் வந்துட்டு நல்ல நனையிற மாதிரி வந்துட்டு ஊற்றி விடுறது மூலமாகவும் இந்த நோயை வந்து கட்டுப்படுத்தலாம் மேலும் காம் இன்ஜெக்டர்ன்ட்டு சொல்லக்கூடிய ஊசி மூலமாக வந்து நம்ம கன்றுலேயே அதாவது வந்துட்டு கிழங்குலேயே வந்து நம்ம ஊசி மூலமாக வந்துட்டு இந்த கார்பன் டைசிம்ன்ற மருந்தை வந்து ரெண்டு மில்லி அதாவது வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து ரெண்டு கிராம்ன்ற அளவில் மிக்ஸ் பண்ணி ரெண்டு மில்லின்ற அளவில் வந்து நம்ம அந்த ஊசி மூலமாக வந்துட்டு மருந்து கொடுக்கறது மூலமாகவும் நிச்சயமாக வந்து இந்த நோயை வந்து சிறப்பாக வந்து கட்டுப்படுத்தலாம் அடுத்த நோய் எர்வீனியா அழுகல் நோயின்ட்டு சொல்லுவாங்க ஸோ இந்த நோயுடைய அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா கிழங்கு கிழங்கு அதாவது இளங்கன்றுகளையும் வந்துட்டு கிழங்கையும் வந்துட்டு இது தாக்கி சேதத்தை ஏற்படுத்தும் ஏன்னா இது ஒரு வகையான பாக்டீரியா நோய் குறிப்பாக வந்து இந்த ஜி நைன் ரொபாஸ்டா ரகங்களை வந்து அதிக அளவில் அந்த நோய் வந்து தாக்குதல் ஏற்படுத்தும் இதனுடைய அறிகுறி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்ன பனாமா வாடலில் மேலே இருக்கக்கூடிய இலைகள் நல்லா இருக்கும் கீழே இருக்கிற இலைகள் வந்து வாடி தொங்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இதில் பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இலைகள் மொத்தமாகவே வந்து வாடி வந்து நமக்கு முழுமையாக வந்து மரம் வந்துட்டு இறந்துடும் ஒரு சின்ன காற்று அடித்ததுனாலும் வந்துட்டு மரம் சாஞ்சிடும் இதனால் விவசாயிகளுக்கு பெரிய வந்துட்டு பாதிப்பை வந்து இந்த பாக்டீரியா ஏற்படுத்துது இதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தோம்னா மக்கள் எருவு அதிகமாக பயன்படுத்தணும் ஒரு ஏக்கருக்கு வந்து நிச்சயம் அஞ்சு டன்னுன்ற அளவில் வந்துட்டு மக்கு எருவும் ஏக்கருக்கு நூறு கிலோன்ற அளவில் வந்து நம்ம வேப்பம் புண்ணாக்கும் பயன்படுத்துகிறது நல்ல பலனை கொடுக்கும் அதோடய பயிர் சுழற்சி தொடர்ந்து வந்து வாழையே சாகுபடி செய்யாமல் வாழை சாகுபடி செய்யப்பட்ட வயல்களில் நெல்லோ கரும்போ வந்து நம்ம பயிர் சாகுபடி செய்கிறது மூலமாகவும் வந்துட்டு நோயுடைய தாக்கத்தை வந்து நம்ம குறைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ளீச்சிங் பவுடர் அதாவது வந்துட்டு சோடியம் ஹைப்போ குளோரைடுன்ட்டு சொல்லக்கூடிய மருந்தையோ அல்லது காப்பர் ஆக்சிக் சொல்லக்கூடிய மருந்தையோ வந்து ப்ளீச்சிங் பவுடருனா ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து கிராம அளவுலையும் காப்பராக்சிக் குளோரைடுன்ற மருந்தை வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு கிராம்ன்ற அளவுலேயும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வேர் பகுதியில் நல்லா நனைகிற மாதிரி வந்துட்டு ஊற்றுறது மூலமாகவும் வந்துட்டு இந்த நோயை வந்துட்டு கட்டுப்படுத்தலாம் தாக்குதலுக்குள்ளான பயிரை வந்து நம்ம அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல இங்கே இந்த நோய்க்கு வந்து சுண்ணாம்புக்கு பதிலாக வந்து ப்ளீச்சிங் பவுடரை பயன்படுத்தணுன்னாலும் நிச்சயமாக வந்து நோயை வந்துட்டு சிறப்பாக வந்து கட்டுப்படுத்தலாம் அதற்கடுத்து வந்து இன்னொரு முக்கியமான நோயின்ட்டு பார்த்தோம்னா இலை இலை புள்ளி நோயின்ட்டு சொல்லுவாங்க அதாவது இலை புள்ளி நோயின்ட்டு சொல்லுவாங்க இந்த நோய் வந்து நிச்சயமாக அதிக பாதிப்பை வந்து ஏற்படுத்துது வாழை விவசாயிகளுக்கு குறிப்பாக வந்துட்டு நல்ல வளர்ச்சி பருவங்களில் அதாவது நல்ல குளிர்ந்த குளிர் காலங்களில் வந்து இந்த நோயுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் இது காற்று மூலமாக பரவக்கூடிய ஒரு வகையான நோய் இந்த சிக்கடக்காய பூஞ்சானம் வந்து இலையில் வந்து குறிப்பாக வந்து அடி இலைகளில் வந்து சின்ன சின்ன புள்ளியை வந்துட்டு சாம்பல் நிறத்தில் உருவாக்கும் அந்த புள்ளியை சுற்றி மஞ்சள் நிற வளையம் இருக்கிறது தான் வந்துட்டு முக்கியமான அறிகுறி இந்த நோயுடைய தீவிரம் அதிகமாகிறப்போ இந்த புள்ளிகள் ஒன்னோடய ஒன்று இணைஞ்சி இலை முழுக்க பரவிடும் அதனால் பெரிய அளவில் வந்து நமக்கு இலையை வந்து என்ன சொல்கிறது நமக்கு வந்துட்டு இழப்பு ஏற்படும் இதனால் ஒரு கொலை தள்ளுறப்போ வந்து ஒரு மரத்துக்கு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு இலை இருக்கணும் ஆனால் இந்த நோயுடைய தாக்கத்தால் இலைகளுடைய இழப்பு நமக்கு அதிகமாகிறதுனால குலைகள் வந்து முழுக்க முழுக்க பெரிதாக வ வளராமல் காய்கள் செருத்து வந்துட்டு விவசாயிகளுக்கு பெரிய வந்துட்டு நஷ்டத்தை ஏற்படுத்தும் இந்த நோய் இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முதல்ல தாக்குதலுக்குள்ளான இலைகளை வந்து கட் பண்ணி எரிக்கிறது வந்து நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது நான் சொன்ன மாதிரி ஐந்து முறை வந்து பதினைந்து நாள் இடைவெளியில வந்து நம்ம ரசாயன பூஞ்சான கொல்லிகளை தெளிப்பு செய்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த விதத்தில் முதல் தெளிப்பாக நம்ம ப்ரப்பிகோன சோல்ன்ற மருந்தை ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு மில்லின்ற அளவில் வந்து உட்டுப்பசையோடு வந்து தெளிப்பு செய்யணும் இரண்டாவது தெளிப்பாக மேன்கோசுப் மருந்தை வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டரை கிராம்லேருந்து இருந்து மூணு கிராம்ன்ற அளவில் வந்து தெளிப்பு செய்கிறது மூலமாகவும் நல்ல பலனை கொடுக்கும் மூன்றாவது தெளிப்பாக நம்ம கார்பன் டெசிம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சானக்கொல்லியை ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம்ன்ற அளவில் வந்து தெளிப்பு செய்யலாம் நான்காவது தெளிப்பாக ப்ரப்பிகோன சொல் அதே மருந்தை வந்து நான்காவது தெளிப்பாக நம்ம வந்துட்டு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு மில்லியன்ற அளவில் வந்துட்டு தெளிப்பு செய்யணும் அடுத்தது ஐந்தாவது தெளிப்பாக நம்ம கார்பன் டசிமோ இல்லாட்டி மேன்கோசிப்போ இதில் ஏதாவது ஒரு மருந்தை வந்து தேர்வு செஞ்சு ஒரு லிட்டர் தண்ணிக்கு கார்பன் டசிம்னா ஒரு கிராமோ மேன்கோசிப்னால் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டரை கிராமில் இருந்து மூணு கிராம்ன்ற அளவில் வந்து தெளிப்பு செய்கிறது மூலமாக நிச்சயமாக வந்து இந்த நோயை முழுக்க முழுக்க வந்துட்டு கட் பண்ணிடலாம் அதாவது வந்து தவிர்த்துடலாம் இதற்கு அடுத்து இன்னொரு முக்கியமான நோயின்னு பார்த்தோம்னா முடிக்கொத்து நோய் முடிக்கொத்து நோய்ன்றது ஒரு வகையான நச்சுயிரி நோய் இதனுடைய அறிகுறியை பார்த்தோம்னா வாழை இலைகள் வந்து அதாவது மேலே இருக்கக்கூடிய இலைகள் வந்து ரொம்ப தடிமனாக இலைகளில் வந்துட்டு கரும்பச்சை நேரத்தில் வந்துட்டு கோடுகள் தென்படும் மேலும் அந்த ஒவ்வொரு இலைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி பார்த்தோம்னா ரொம்ப குறுகலாக இருக்கும் மேலும் இலைகளுடைய சைஸ் வந்து அளவு வந்து குறைஞ்சி மேலே நோக்கி வந்துட்டு நீட்டிகிட்டு இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு அப்படியே கொத்தாக இருக்கிற மாதிரி தெரியும் இந்த நோயை பொறுத்த வரைக்கும் வந்து பரப்பக்கூடியதுன்ட்டு பார்த்தோம்னா கருப்பு அசுவினின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு வகையான பூச்சி தான் வந்து இந்த நோயை வந்து பரப்பக்கூடிய பூச்சி இந்த பூச்சியை கட்டுப்படுத்தினாலே பெரிய அளவில் வந்து இந்த நோய் கட்டு நோயை வந்து கட்டுப்படுத்திடலாம் ஸோ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா விவசாயிகள் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல வந்து தாக்குதலுக்குள்ளான பயிரை வந்து அப்புறப்படுத்தி அளிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா தாக்குதலுக்குள்ளான பயிரை சாப்பிட்டுட்டு அடுத்த பயிரை சா கருப்பு அசுவினி தாக்குது போய் சாப்பிட்டுச்சு அப்படின்னா இந்த நோய் வந்து நல்லா இருக்கிற பயிருக்கும் பரவும் அதனால் முதல் வேலையை வந்து அப்புறப்படுத்தி அந்த பயிரை வந்து அழிக்கிறது நல்ல விஷயம் அதுக்கடுத்து அந்த கருப்பு அசுவினியை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக தையமித்தாக் சாமிட்டு சொல்லக்கூடிய ர ரசாயன பூச்சிக்கொல்லியை வந்துட்டு தெளிப்பு செய்கிறது மூலமாகவோ இல்லாட்டி அஷ்டமி பிரீடுன்ட்டு சொல்லக்கூடிய ரசாயன மருந்தை வந்துட்டு பயன்படுத்துறது மூலமாகவும் வந்துட்டு கட்டுப்படுத்தலாம் இன்னொரு முக்கியமான நோய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பழமழுகல் நோய் இது வந்து வாழையில் அறுவடைக்கு பின்னாடி வந்துட்டு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் பழங்களில் வந்துட்டு கருப்பு நிறத்தில் வந்துட்டு மா மாறிடம் வந்துட்டு நம்ம பழம் சாப்பிட்றப்பவே தெரியும் ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம முன்னாடியே பிரப்பிகோண சோல்ன்ற மருந்தை வந்து தெளிப்பு செய்கிறது மூலமாக கட்டுப்படுத்தலாம் மேலும் என்னன்னா கார்பன் டைசம்ன்ற மருந்தில் வந்து அதாவது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம்ன்ற அளவில் வந்து தண்ணியில் கரைச்சிட்டு பழங்கள் வந்துட்டு பழுத்த உடனே வந்துட்டு நம்ம அறுவடை செய்கிறப்போ அந்த ரசாயன கலவையில் வந்துட்டு நினச்சி வந்து வைக்கிறது மூலமாகவும் வந்துட்டு இந்த பூஞ்சானத்தை வந்துட்டு சிறப்பாக கட்டு கட்டுப்படுத்தலாம் எனவே வாழை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் நாங்கள் வேளாண்மை அறிவியல் மையம் மூலமாக வந்துட்டு சொல்லக்கூடிய இந்த நவீன தொழில்நுட்பங்களை வந்து நீங்கள் பயன்படுத்தி நிச்சயமாக உங்களுடைய நோய்களை உங்கள் வயலில் ஏற்படக்கூடிய நோய்களை வந்துட்டு சிறப்பாக கட்டுப்படுத்தலாம் எனவே ஒவ்வொரு முறையும் வந்து வாழையில் நீங்கள் வயலாய்வு செய்கிறப்போ இந்த நோய்களுடைய தாக்கம் ஆரம்ப நிலையிலே இருக்கிறப்போ அதனுடைய அறிகுறிகளை கண்டறிந்து சரியான பரிந்துரையின் அடிப்படையில் வே விவசாயம் படித்தவர்களோ இல்லை உங்களுடைய அதாவது வேளாண்மை அதாவது தோட்டக்கலை தோட்டக்கலைத்துறைகளிலேயோ இல்லாட்டி வேளாண்மை அறிவியல் மையத்தையோ நீங்கள் நாடி அதற்குண்டான சரியான தீர்வை வந்து கண்டுபிடிச்சு பயன்படுத்துறது மூலமாக உங்களுடைய செலவு வந்து நிச்சயமாக வந்துட்டு குறையும் நீங்கள் நேரடியாக வந்து மருந்து கடைகளை நாடுறது மூலமா உங்களுக்கு நிச்சயமாக முழுக்க முழுக்க நூறு சதவீதம் பலன் அடிக்கக்கூடிய மருந்துகளை தான் நீங்கள் பயன்படுத்திங்களான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி எனவே நாங்கள் சொல்லக்கூடிய இந்த நவீன நு தொழில்நுட்பங்களை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய விளைச்சலை வந்து உரு அதிகமாக்கி உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கணும் அப்படின்றத வந்து அறிவியல் மையம் மூலமாக வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் மேலும் விவரங்கள் பெற தொழில்நுட்ப வல்லுநர் பி நாராயணன் அவர்களை பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஐந்து ஆறு ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஒன்பது ஆறு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்